இப்போ நாம் பார்க்க போகிறது வந்து நலவெண்பா. இதனுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா புகழேந்தி புலவர். பிறந்த ஊர், இவர் பிறந்த ஊர் தொண்டை நாட்டின் பொன்விளைந்த களத்தூர். இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரகுண பாண்டியனின் அவை புலவர். இவர் அவை புலவராக பணியாற்றினார். ஆதரித்த வள்ளல் சந்திரன் சுவர்க்கி என்பவர் இவரை ஆதரித்தவர். சந்திரன் சுவர்க்கி என்பவர் இவரை ஆதரித்தவர். காலம் பார்த்திங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டில் தான் கம்பர், ஔவையார், ஒட்டக்கூத்தர் போன்றோரெல்லாம் வாழ்ந்தாங்க. இக்காலகட்டத்தை சார்ந்தவர் இவர். சமகால புலவர்கள் பாருங்கள், இங்கே கபிலர், சாரி கம்பர், ஒட்டக்கூத்தர் போன்றோரெலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். இங்கே சிறப்பு பார்த்திங்கன்னா வெண்பாவில் எழுதப்பட்டதால் முதல் முதல்ல ஒரு பெரிய காப்பியம், வெண்பாவிலே எழுதப்பட்ட ஒரு பெரிய காப்பியம் இது. அதனால் தான் இவருக்கு வெண்பார் புலவர் என பெயர் பெற்றார். இவர் வெண்பாவின் புலவர் கபி புகழேந்தி என பெயர் பெற்றார். இப்போ நூற்குறிப்பு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நலனது வரலாற்றை கூறும் நூல், நலனுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல். இதில் பார்த்திங்கன்னா காண்டங்கள் பார்த்திங்கன்னா மூன்று பெரும் காண்டங்களாக இது பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று சுயவர காண்டம், கலித்தொடர் காண்டம், கலி நீங்கு காண்டம் என்று மூன்று காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்திங்கன்னா 431 வெண்பாக்கள் உள்ளன. 431 வெண்பாக்கள் உள்ளன. இது பாடப்பட்டதுக்கான மிகப்பெரிய காரணம் ஒன்று உள்ளது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவர் வந்து சோழனுக்கு சீதனமாக, சோழ மன்னனுக்கு திருமணம், குலோத்துங்க இரண்டாம் குலோத்துங்கனுக்கு திருமணமான போது 1000 புலவர்களை அவனுக்கு வரதட்சணையாக வழங்கப்பட்டார்கள். மனக்கொடையாக அதில் ஒருவர் என்று சொல்லப்படுகின்றார்கள். அதன் மூலமாக தான் கம்பர் எழுதிய இராமாயணத்தின் போது நலனுடைய வாழ்க்கை குறிப்பு வரும்போது இவர் அப்போது நகைத்ததாகவும், உடனே குலோத்துங்க சோழன் 1 மாத அவகாசம் கொடுத்து இந்த நூலை எழுதி முடிக்கணும் என்று இவருக்கு அந்த காலக்கெடு விதித்ததாகவும், அதன் பிறகு இவர் அதே போன்று 1 மாத காலக்கெடுவில் இந்த பாடலை எழுதி முடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இதில் அமைந்துள்ளது. இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நாம் இந்த நலவெண்பா பார்க்க போகிறோம். இதில் நமக்கு கொடுக்கப்பட்ட பாடப்பகுதி பார்த்திங்கன்னா சுயவர காண்டம். இதில் பார்த்திங்கன்னா நிடத நாட்டு மன்னன் நலன், விதர்ப்ப நாட்டு வீமனுடைய மகளாகிய தமேந்தி, இந்த அன்னத்தினுடைய தொடர்பால் இருவருக்கும் இடையே காதல் நிகழ்வுகள் ஏற்படுகின்றன. அதன் மூலமாக தந்தை அதை உணர்ந்த வீமன் என்று அவருடைய தந்தையார், அவளுடைய தந்தையார் இதை உணர்ந்து சுயவரத்திற்கு ஏற்பாடு செய்கின்றார். இப்போது அங்கே எல்லா மன்னர்களும் வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். அப்போது தோழியானவள் தமேந்தியிடம் அவர்களுடைய புகழை பற்றி, ஒவ்வொரு மன்னர்களுடைய புகழையும் கூறியவாறு இவை அமைந்துள்ளது, பாடப்பகுதியாக நமக்கு அமைந்துள்ளது. இது சுயவர காண்டம். சுயவர நிகழ்ச்சி நம் கண் முன்னே வரணும். இல்லை பார்த்திங்கன்னா ஒவ்வொருவராக மன்னர்களை அறிமுக செய்து கொண்டு வருகின்றாள் தோழி தமேந்திக்கு. தமேந்தியின் கையிலே மாலை கொடுக்கப்பட்ட சுயவரம் என்றால் என்ன? தானாகவே தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு பெரியோர்களுடைய அனுமதியின் மூலமாக, அவர்கள் முன்னிலையில், தன் பெற்றோர் உற்றார் உறவினர் போன்றவர்கள் முன்னிலையில் தனக்கு விருப்பமான கணவனை தானே தேர்ந்தெடுத்து கொள்ளும் பொருட்டு பல மன்னர்களை வரவழைத்து அங்கே அமர வைத்து, யார் அவளுக்கு விருப்பமானவனோ அவன் கழுத்திலே மாலையிட்டு மணமகனாக ஏற்றுக்கொள்வதுதான் சுயவரம் என்று சொல்கிறோம். இப்போ முதலாவதாக சுயவரத்திற்கு வந்த முதல் மன்னனை அறிமுகப்படுத்துகின்றாள். சுயவரத்திற்கு வந்த இளவரசர்களை தோழி தமேந்திக்கு அறிமுகம் செய்தாள். ஆழிவடி அம்பு அலம்ப நின்றானும் அன்றொருகால், அதாவது பாரத போரிலே அதுபோல பெரும் போரிலே தொடர்ந்து அம்புகளை எய்து அதனால் குருதி படிந்த தன்னுடைய அம்புகளை கடலிலே கழுவியவனும், அலம்பியவன் தன்னுடைய அம்புகளை கடலிலே அந்த குருதிகளை கழுவியவனும், ஏழு இசை நூல் சங்கத்து இருந்தானும், ஏழு இசை இசைக்கக்கூடிய சங்கத்தின் தலைவனாக ஒரு காலத்தில் இருந்தவனும், நீல் விசும்பின் நல் தேவர் தூது நடந்தானும், நல்ல சிறப்பு மிக்க பாண்டவர்களுக்கு தூதாக சென்றவனும், பாரத போர் செற்றானும் கண்டாய் இச்சே, இவன் பாரத போரிலே பாரத போர் நிகழ்வதற்காக தூதாக சென்றவனும் இவன்தான், இவன் யாதவ குலத்தைச் சேர்ந்தவன் என்று அவனை அறிமுக செய்கின்றான். அந்த கண்ணனை போன்றவன் இவன், பாரத போருக்கு தூதாக சென்றவன் கண்ணனை போன்றவன் இவன் என்று முதலாவதாக அறிமுக செய்கின்றான். அடுத்து இரண்டாவதாக